பகலும் நிசப்தமாகத்தான் இருக்கிறது, இரவும் நிசப்தமாகத்தான் இருக்கிறது. முதல் நான் நினைத்தது போல் இரைச்சலாக இல்லை. கார் ஓடுகிறது, குழாய் சண்டை கூச்சலிடுகிறது, எருமை ஓயாமல் கத்துகிறது, கடல் இரவெல்லாம் சீறுகிறது. கூர்க்காக்காரன் தடியால் இரவை தட்டி தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். கொள கொளவென்று குழாய் நீர் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எதிர்வீட்டு பையன் திண்ணையில் உட்கார்ந்து ஊர் பையன்கள் எல்லாம் ஒரு குரலாக குவிந்தது போல பாடத்தை கத்தி கொண்டே இருக்கிறான். அப்பா மொழு மொழுவென்று வேதமோ ஸ்லோகமோ சொல்லிக்கொண்டு சுவாமியை கிச்சு கிச்சு முட்டி கொண்டே இருக்கிறார். அண்ணா வழக்கம் போல உச்சஸ்தாயில் டியூஷன் சொல்லுகிறான். தெருவில் எங்கோ இங்கோ கிடக்கிற ஏழு எட்டு நாய்கள் திடீரென்று நினைத்து கொண்டு ஒன்று கூடி கச்சேரியில் மிருதங்கம், பானை, டோலக்கு, கஞ்சீரா, கொன்னக்கோல் எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுவார்களே, அதுபோல ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து கட்டுப்பட்டாசு போல வெடிக்கின்றன. சை சை என்று யாரோ கத்துகிறார்கள். ஒரு நாய் உயி உயி என்று அழுது கொண்டே ஓடுகிறது. பொட்டென்று கச்சேரி ஓய்ந்து விட்டது. இருந்த இடம் தெரியவில்லை. அடுத்த வீட்டு கார்பரேஷன் பில் கலெக்டர் சேர்ந்தாற்போல் 40-50 தும்மல் போடுகிறார். நாலு வட்டம் அவருக்கு அது ஒரு கணக்கு. ஆனால் நிசப்தமாகத்தான் இருக்கிறது. அப்பு மறந்து போகாமல் இருப்பதற்காக காலையிலும் மாலையிலும் வேதம் சொல்லிக்கொண்டே இருப்பான். அப்போதெல்லாம் அவனுக்கு நிசப்தமாகத்தான் இருக்கும். இரவில் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருப்பான். அப்போதும் அவனுக்கு நிசப்தமாகத்தான் இருக்கும். விடியற் காலை எழுந்து விடுகிறான். அவன் குளிக்கிறான், ஓதுகிறான், மார்க்கெட்டுக்கு போய்விட்டு வருகிறான், பஸ் ஏறி பாம்பலம் போகிறான், ஓய்வெடுத்து கொண்ட ஒரு இன்ஜினியரின் வீட்டுக்கு போகிறான். ஒரு ஏழு பேர் வருகிறார்கள், வயதானவர்கள். ஆனால் தள தள வென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறான், அர்த்தமும் சொல்லுகிறான். 10 மணி சுமாருக்கு வீடு திரும்புகிறான். மீண்டும் தானே சொல்கிறான். காலையில் போலவே மாலை இன்னொரு 4 கிழவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூட கட்டிடத்தில் பாடம். அது வாரம் 4 நாள். மற்ற நாட்களில் பீச்சில் போய் உட்கார்ந்து கொண்டிருப்பான். அங்கே கடல் இறைகிறது, கூட்டம் மொன மொனம் என்று முணகுகிறது. இத்தனையும் நிசப்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அம்மாவை பார்க்கும்போதும் அப்பாவை பார்க்கும்போது சிவசுவை பார்க்கும்போது அந்த நாய்க்கு கச்சேரிக்கு மேலே காதில் ஒரு இறைச்சல். அம்மாவை எப்பொழுதும் பார்க்கும் போது இல்லை, அப்பாவை எப்போதும் பார்க்கும்போது இல்லை. சிவசு வந்துவிட்டு போகும் நாட்களில்தான் அல்லது அவன் நினைவு வரும் பொழுதுகளில்தான் திடுதிப்பென்று சிவசுவின் குரல் ஒரு நாள் சில நாட்கள் பிற்பகல் நேரத்தில் கேட்கும், ஒரு 5 நிமிஷம் கேட்கும். ஒரு நாள் மாடி அறைக்குள்ளேயே கேட்டது. அன்று அப்பு முழங்கை மீது தவறலை வைத்து பெஞ்சின் மீது சுவர் பக்கம் திரும்பி கண்ணை மூடி உருக்களித்திருந்தான். ஓஹோ, சார் படுத்துருக்காரா என்று குரல் கேட்டது. அவன் திரும்பி பார்ப்பதுக்குள் சிரசுவின் முதுகும் தன் பின்தலையும் மாடிப்படியில் இறங்குவதுதான் தெரிந்தன. அப்புவுக்கு உடலில் நடுக்கம் எடுத்தது. போ வெளியே என்று தொண்டை கிழிய நெற்றி நரம்பு புடைக்கு கத்த வேண்டும் போல் இருந்தது. கீழே சிவசு சிரிப்பது கேட்டது. காதில் இறைச்சல் எடுத்தது. விரலை காதுக்குள் வைத்து அடைத்து கொண்டான். ஆனால் இறைச்சல் அடங்கவில்லை. மார்புக்குள்ளெல்லாம் புறையோடி விண் விண் என்று புண்ணின் நோவாக மோதிக்கொண்டே இருந்தது. விறு விறுவென்று கீழே இறங்கினான். சிவசு ஊஞ்சலில் உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது. தூணோரமாக அம்மா நிற்கிறாள். அதை பார்க்காமலேயே முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டே விறு விறு என்று நடையை கடந்து தெருவில் இறங்கி வேகமாக நடந்து ஹைரோடில் ஏறினான். அப்பாடா, என்ன இறைச்சல், என்ன சந்தடி! எத்தனை பஸ்ஸுகள், எத்தனை கார்கள்! கார்பரேஷன் குப்பை வண்டிகள் ஒரு வரிசை, பெரிய பெரிய மாடுகளுடன் லொங்கு லொங்கு என்று கட கட வென்று வருகின்றன. எங்கோ கடையில் இருந்து வரும் இந்நாடக கூச்சலிலும் ஒரு தட்டான் கடை சுத்தியடியிலும் சேர்ந்து கொள்கின்றன. ட்ரர் 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 என்று ஒரு மோட்டார் சைக்கிள் அமுத பேரிரைச்சலுடன் கடந்து ஓடுகிறது. பால், தேன், இன்னும் சொல்ல முடியாத இனிமைகளாக எல்லாம் காதில் வந்து ஊற்றுகின்றன. பைக்ராஃப்ட் சாலையில் திரும்பி பீச்சை நோக்கி நடந்தான். அப்போ பழக்கூவல், பூக்கூவல், லாரிகள் ஒரே அமுத பொழியலாக இருக்கிறது பொழிகிறது. வெயில் வேறு தோலை பிழிகிறது. பீச்சு நெருங்குகிறது. நிமிர்ந்து கல்லூரி கடிகாரத்தை பார்த்தால் மணி 3:30 தான் ஆகிறது. கடற்கரை மணற்பரப்பு சூன்யமாக கிடக்கிறது. இருந்தாலும் சாலையை கடந்து நகர்ந்து ஒரு மரத்தின் அடியில் பெஞ்ச் மீது உட்கார்ந்து கொண்டான் அவன். மௌனமாக துள்ளி விழுந்த கடல் இப்பொழுது லேசாக இறைந்து கொண்டே விழுகிறது. இங்கே வந்து உட்கார்ந்த பிறகுதான் தெரிகிறது இங்கு வந்தும் பயனில்லை. இருக மூடியிருந்த கதவை திறந்து விட்டார் போல காதில் திடீரென்று ஒரு மீண்டும் சத்தம் கேட்கிறது. மனதிற்குள் அப்பா நின்று கொண்டிருந்தார். அப்பாவை நினைக்கும் போதெல்லாம் இந்த இறைச்சலே அருவறுப்பே மணியமாக போய்விட்டது. அவர் நேரே இருக்கும்போது வருவதில்லை. அவரோடு பேசும் போதும் வரவில்லை. அவரோடு சேர்ந்து வேதம் போதும் போதும் வரவில்லை. அவர் வேதாந்த பாடம் நடத்தும் போது 4-5 நாள் போய் அவனும் இருந்து கேட்டான். அவருக்கு அவருடைய தர்க்க மூளை வக்கீல்களுக்கும் ஜட்ஜுகளுக்கும் சமமாக ஈடுகொடுப்பதையும் சிலர் சமயம் மீறி கொண்டு ஓங்கி வெட்டுக்களிப்புடன் ஒரு படி உயர்ந்து நிற்பதையும் பார்த்திருக்கிறான். கர்வப்பட்டிருக்கிறான். எங்கப்பா எங்கப்பா என்று. உங்களை போல் கார் இல்லாவிட்டால் என்ன, தோட்டம் இல்லாவிட்டால் என்ன, தோய்த்து உலர்த்தி கசங்கிய அரைக்கை சட்டையை போட்டுக்கொண்டிருந்தால்தான் என்ன, முக்கால் பொழுப்பு பஞ்சகச்சம் கட்டியிருந்தால் என்ன, எங்க அப்பாவுக்கு உங்களை எல்லாரையும் ஒரு நிமிஷம் மட்டிகளாக பார்க்க முடியும் என்று உள்ளுக்குள் சிரித்துக் கொள்வான். ஒரு நாள் அந்த அரை நிமிஷம் மட்டிகளை கடந்து
அவர் மண்டையில் போட்டுக்கொள்வதை பார்த்து வெதறி போய் சிரிப்பை அடக்கி கொண்டான். அவரோடு நாலஞ்சு தடவை விடியற்காலை பேசிக்கொண்டே உலாவ இங்கெல்லாம் வந்திருக்கிறான். அப்போதெல்லாம் இல்லாமல் இப்படி தனியாக உட்கார்ந்து அவரை நினைக்கும் போது மட்டும் உள்ளே புகையும் அனலுமாக எரிவானேன். அம்மா அவனை உட்கார்த்து வைத்து ரெண்டு மூன்று நாள் அழைக்க ஒரு முறை ரெண்டு வாக்கியம் கன சொல்லா கேட்கிறேன் குழந்தை கணீர்னு ஏதாவது சொல்லேன் கொஞ்சம் என்று கேட்பாள். தொண்டையை கரைத்து கொண்டு அவன் தொடங்குவான். அவள் முகம் மாறுவதை காணும்போது சொல்லக்கூட ஓடாது. அதில் ஏதோ வெளிச்சம் வந்து படர்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை வெள்ளை ரோஜா பூக்கள் வந்து லேசாக அசைந்து கொடுப்பது போல் இருக்கும். கண்ணை மூடிக்கொண்டிருப்பாள் அம்மா. திடீர் என்று அதில் முத்து முத்தாக பனி விழுகிற மாதிரி என்ன இது? அம்மா கன்னத்தில் நீர்தான் ஓடுகிறது. என்னம்மா என்று நிறுத்தியுடன் கேட்பான். என்ன மோடா குழந்தை, நீ சொல்கிற போதெல்லாம் தாங்க முடியாமல் ஆயிடுறதுடா. இப்படி யார் தான் இதெல்லாம் பண்ணினாலோ? பண்ணவாவதுமா? வேதம் யாரும் பண்ணலை, ரிஷிகள் கண்டது. அது ஆகாசத்தில் அந்த தத்துவங்கள் எல்லாம் சூக்ஷமமாக கண்ணுக்கு தெரியாமல் புத்திக்கு தெரியாமல் இருக்கும். ரிஷிகள் தியானம் பண்ணுற போது தபஸ் பண்ணுற போது ஒன்று ரெண்டு அவா கண்ணில் படும், அப்படியே நாக்கில் சப்தமாக மாறி வரும். நீ இப்போ படுத்து இருக்கே பாரு, இந்த மாதிரி ரொம்ப தூரம் இப்படியே ரொம்ப தூரம் உள்ளுக்குள்ளேயே இறங்கி இறங்கி போயிருப்பா. அப்போ வந்து ரெண்டு மூணு பூ பூத்தாப்பில் தெரியும், அதை பறிச்சுட்டு வந்து விடுவா. யாரும் பண்ணலேம்மா, அது அங்கேயே இருக்கு. ஆமாண்டா, அப்பா கூட சொல்லியிருக்கா என்று தலைப்பால் கன்னத்தை துடைத்துக் கொள்வாள் அம்மா. அந்த அம்மாவை இப்பொழுது நினைக்கும் பொழுது ஏன் இப்படி எரிச்சலும் புகையுமாக காதிலும் உள்ளிலும் மூச்சடைக்கிறது? ஆனால் அப்பாவை நினைக்கும் போது இன்னும் தாங்க முடியவில்லை. அப்பா ஏன் இப்படி இருக்கிறார்? ஒன்றையும் கவனிக்காமல் ஏன் வீட்டை விட்டு ஓடவில்லை? சன்னியாசி ஆகவில்லை? ஏன் அவள் பொங்கி போட்ட சோற்றை அவள் கையால் தின்று கொண்டே கிடக்கிறார்? சுச்சிருச்சியாக இல்லாதவர்களின் கையால் இட்ட சோறு நம்மையும் அழுக்காக கரியாகத்தானே செய்யும். பிருகநலை மாதிரி சிகண்டி மாதிரி ஆகிவிட்டாரா அப்பா? ஆனால் பிருகநலை கூட பின்னலை தொங்க விட்டு கொண்டு யுத்தகலத்தில் சரமாடி சின்னாபின்னப்படுத்தினாலே. பொழுது நன்றாக இறங்கிவிட்டது. கடற்கரை மணல் முழுவதும் நட்சத்திரங்களைப் போல் மனிதரங்கள் முளைத்து கிடந்தார்கள். அப்போழுந்து அலையண்டை போனான். தெற்கு நோக்கி நீள நடந்தான். ஈர மணல் நண்டுகள் அவனை கண்டதும் அப்படியே மணலுக்குள் புதைந்து ஒளிந்தன. முன்னும் பின்னும் நகர்வது போதாதென்று பக்கவாட்டிலும் நகரும் அவற்றை பார்த்து தலையில் மிதிக்க வேண்டும் போல் இருந்தது. ஐஸ் ஹவுஸ் அதோ தெரிகிறது. ஈர மண்ணிலிருந்து ஏறி சற்று பக்கமாக உட்பக்கமாக வந்து உட்கார்ந்து கொண்டான் அவன். வெளிச்சம் நிறைத்து கொண்டே வருகிறது. மணலை சமன்படுத்தி புள்ளி வைத்து கலைத்து கொண்டிருந்தான் அவன். ஈர மணலில் அணைக்கட்டும் இரண்டு குழந்தைகளை சின்ன குழந்தையோடு ஆடையை தூக்கி நீர்காலில் பட நின்று கொண்டிருந்த அப்பாவும் அம்மாவும் வந்து அழைத்து கொண்டு போனார்கள். சின்ன தூரத்தில் சலாங்குடு ஆடிக்கொண்டிருந்த கும்பலை இப்பொழுது காணவில்லை. இருள் நன்கு கவிந்து விட்டது. தூரத்தில் நீள விளக்குகள் பளிச்சென்று விழித்து கொண்டிருந்தன. அப்படியே உட்கார்ந்திருந்தான் அப்பு. மனம் புத்தி எல்லாம் வறண்டு கிடக்கின்றன. ஒன்றும் இல்லாமல் வறண்டிருப்பது எத்தனை இதமாக இருக்கிறது! அப்படியே படுத்துக்கொண்டு தூங்க வேண்டும் போல் இருக்கிறது. வெகு நேரம் தூங்க வேண்டும். வெகு நேரம் மல்லாந்து படுத்தான். நட்சத்திரங்கள் கண்ணை உறுத்தின. ஒரு கழித்து உள்ளங்கை மீது தலை வைத்து படுத்தான். கண்ணை மூடினான். இனிமையான வறட்சி, இறைச்சல் ஒன்றுமே இல்லை. கடல் அலையும் மோனம் மனவென்று எங்கோ மனிதர்கள் பேசுவதும் கடலுக்கு பயந்து மெதுவாக கேட்கிற கார் சத்தமும் தான் காதில் விழுகின்றன. அதிக நேரம் படுக்கை கொள்ளவும் இல்லை. எழுந்து உட்கார்ந்தான். யாரது? அப்பா மாதிரி இருக்கிறதே. அப்பாதான். பயமாக இருந்தது, அவனுக்கு கஷ்டமாகவும் இருந்தது. அவர் சற்று நடை சற்று நின்று எங்கோ அவர் பார்த்து போது தெரிந்த நிலை. இரண்டையும் பார்த்து பரிதாபப்பட வேண்டும் போல் இருந்தது. நம்மைத்தான் பார்க்க வந்திருக்காரோ, பார்க்காமல் போய்விடப் போகிறாரோ என்று மார்பு பறந்தது. அப்பா என்று கூப்பிட்டான். அலையும் வெளியும் அதை சாப்பிட்டு விட்டன. உறக்க கத்தவும் மனமின்றி அவர் எழுந்து அவர் அருகே போனான். அப்பா திரும்பினார் அவர். அப்பூவா, என்னடாதே இங்கேயா இருக்கே? மணலில் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன் அரை மணியா. எங்கே போனானோ எங்கே போனானோன்னு அம்மா புலமின்றே இருக்கா. எங்கே போயிட போகிறேன்? பச்சை குழந்தை என்ன? சரிடா, அவளை கவலைப்படாதுன்னு சொல்ல முடியுமா? நான் ஊரில் இல்லாத போது. அவன் குரல் கட்டையாக வறண்டு ஒலித்தது. அதிலே சாம்பார் பூத்தா போல கிடந்த கோபம் இரண்டும் அவர் காதிலே பட்டனவோ என்னவோ. அவர் பதில் சொல்லவில்லை. உட்காரலாமப்பா, இப்படி கொஞ்சம் அம்மா காத்துருக்காடா. யாருக்காக? எப்படி பார்த்தாரோ அவர் இருட்டில் தெரியவில்லை. பேசாமல் சற்று நின்று பிறகு உட்கார்ந்து விட்டார். சிறிது நேரம் இருவரும் பேசவில்லை. நீதிமன்றத்தின் கலங்கரை விளக்கு இருமுறை சுற்றி வந்துவிட்டது. அலைகள் ஒன்றை ஒன்று இடித்து புரண்டன. காபி கூட சாப்பிடாமல் வந்துவிட்டியாமேடா, மறந்து போயிட்டேன். மீண்டும் சற்று மோசிட்டு மௌனம். இந்து லெட்டரை பார்த்துட்டு கவலைப்பட்டுன்னு வந்திருக்கா. இத்தனை நாழியா இங்கேயே உட்கார்ந்துருக்கியேன்னு கேட்கிறேன் என்று அவன் வேண்டும் என்றே மௌனம் சாதிப்பதை குறை சொல்வது போல் கேட்டார் தண்டபாணி. இந்து லெட்டர் போட்டிருக்காளா? என்னது, நீ பார்க்கலையா? இல்லையே, எப்போ வந்தது? உனக்கு தெரியாதா? அப்படின்னா நீ வந்தப்புறம் சாயங்கால தபாலில் வந்ததோ என்னவோ.
இந்து எழுதியிருக்காளா? ஆமாம், பவானியம்மாள் திடீர்னு 4 நாள் மயக்கமாக விழுந்துட்டாளாம். இடது காலும் கையும் சுரணை இல்லாமல் போயிடுத்தாம். அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு காமிச்சிருக்கா, ரத்த கொதிப்பு அதிகமாக இருந்ததுன்னு இன்ஜெக்ஷன் போட்டானாம். கால் பாரிச வாயு மாதிரி இழுத்துண்டுத்தோன்னு முதல்ல சந்தேகமாக இருந்ததாம். நல்ல வேலையா இப்போ அப்படி ஆகலையாம். நீட்டி மடக்கிறாளாம், நடக்கக்கூட முடியறதாம். ஆனால் நடந்தால் சிரமமாக இருக்காம், உட்கார்ந்ததே தான் இருக்கலாம். அப்பூவுக்கு அதை கேட்டு கவலை நம நம வென்றது. சிறிது நேரம் ஒன்றும் தெரியாமல் உட்கார்ந்திருந்தான். பவானியம்மாளுக்கு வலுவான உடம்பு இல்லை, சாதாரணமாக இருப்பாள். ஆனால் வியாதி, தலைவலி, கால்வலி என்றெல்லாம் சொன்னது கிடையாது. பட்டினி கிடக்க அஞ்ச மாட்டாள், காயக்லேசம் பண்ண தயங்க மாட்டாள். அதனாலேயே உடலில் ஒரு அயர்வு நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டு விட்டது போலிருக்கும். வயது வேறு 60க்கு மேல் ஆகிவிட்டது. 30 வருட காயக்லேசம் இப்போதுதான் கைவரிசையை காட்டுகிறதோ என்னவோ. நான் போய் பார்த்து வந்தால் தேவலையே என்றான் அவன். கட்டாயம் போகத்தான் வேணும். மீண்டும் சிறிது மௌனம். நீ அது தெரிஞ்சுட்டு தான் கவலைப்பட்டு வந்தியோன்னு நினைச்சேன் என்றார் தண்டபாணி. அது நீங்க இப்ப சொல்லித்தானே தெரியும். அதான் அதுதான் சொல்றேன். இப்படி சொல்லாம சாப்பிடாம வந்துட்டியேன்னு தான் அம்மா கவலைப்படுறா. உன்னை பார்த்தா என்னமோ போல் இருக்கே. என்னன்னு சொல்லேன்? ஒண்ணும் இல்லைப்பா. யாராவது ஏதாவது சொன்னாளா? அண்ணாமண்ணி யாராவது? அவா என் மேல உசிரா இருக்காப்பா. எனக்கு ஒரு கவலையும் இல்லை, சும்மா தான் வந்தேன். இங்கேயே இப்படி சுத்தின் இருக்கலாம் போல தோணித்து இருந்து விட்டேன். திடீர்னு அப்படி தோணாதுடா அப்போ. வேற என் யாராவது ஏதாவது சொன்னாளா? மத்தியானம் யாராவது வந்தாளா? கேட்டதுக்கு பதில் சொல்லேன். எத்தனையோ பேர் வீட்டுக்கு வரா போறா, அதனால என்ன? இப்ப ஒன்றும் இல்லைன்னா நீ சொல்லப்படாதோ. சிவசு வந்தானோ என்று அவனை பார்க்காமல் சமுத்திரத்தை பார்த்து கொண்டே கேட்டார் தண்டபாணி. வந்தார், நான் படுத்துட்டு இருக்கிறதை பார்த்து கீழே இறங்கி போயிட்டார். அவன் அம்மாவை பார்க்கத்தானே வரான். அப்போ அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அவர் கிழக்கே கடலை பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு பின்னால் தொலைவில் நீதிமன்றத்தை கலங்கரை விளக்கு சற்றைக்கொரு முறை பளிச்சிட்டு விட்டு மங்கிக் கொண்டிருந்தது. அலையும் சற்றொரு முறை ஓங்கி விட்டு மீண்டும் அடங்கிய ஓலமாக படிந்து கொண்டிருந்தது. அப்பா கல் மாதிரி உட்கார்ந்திருக்கிறார். முக்கால் இருளில் அவர் தலை மொத்தை நிழலாக தெரிந்ததை தவிர வேறு ஒன்றும் புலப்படவில்லை. உங்களை பார்த்தால் அழவேண்டும் போல் இருக்கிறது. நீ ஒரு மனுஷன் மாதிரி என்று ஒரு சீ போட்டு விட்டு போக வேண்டும் போல் இருக்கிறது. அம்மாவை பார்க்கத்தானே வருகிறான் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்திருந்த உங்களை கண்டால் குமட்டி கொண்டு வருகிறது. அந்த வீட்டை விட்டே விரட்ட வேண்டும் போல் இருக்கிறது என்று வார்த்தைகள் உள்ளுக்குள்ளே போய்ந்து கொண்டிருந்தன. ஆனால் வெளியே ஒன்றும் வரவில்லை. அஞ்சி கூசி அவரையே பார்த்து கொண்டு அவனும் ஒரு கல்லாக உட்கார்ந்திருந்தான். எல்லாம் ஸ்தம்பித்து கிடப்பது போல் இருந்தது. அலை உருண்டும் வண்டிகள் எல்லாம் ஓடியும் விளக்குகள் எரிந்தும் காற்று தவழ்ந்தும் கூட அப்படியே உலகம் நின்றுவிட்டார் போல் இருந்தது. அப்பாவின் சுரணையற்ற அசட்டையை கண்டு காலமே நின்றுவிட்டார் போல் இருக்கிறது. மூச்சு இயக்கம் எல்லாமே உறைந்து விட்டார் போல் இருக்கிறது. சட்டென்று அப்போ அசைந்து கொடுத்தான். எத்தனை நேரமாயிற்றோ தெரியவில்லை. நாளைக்கு நான் சித்தங்குளத்துக்கு போகலாம்னு பார்க்கிறேன்ப்பா என்றான் அவன். என்று திரும்பினார். மீண்டும் சொன்னான் அவன், பவானி மாலை பார்க்கத்தானே? போயிட்டு உடனே திரும்பிடலாம் இல்லையோ? அத்தை என்ன சொல்றாளோ, பார்த்துட்டு தான் வரணும். சரி, அம்மா பறந்து போயிடுவா, சீக்கிரமா வராட்டா. அதுக்காக தான் சொன்னேன் எழுந்தார் அவர். ஏன்பா, இத்தனை நாள் இங்கேயே இருக்கிறது, எத்தனை நாள் இங்கேயே இருக்கிறது? வீடுன்னு இருக்கு, வேற எங்கே போவேன் என்று அவன் எழுந்தவுடன் நடக்க ஆரம்பித்தார் அவர். எனக்கு ஒன்றும் புரியலைப்பா என்று நடந்து கொண்டே சொன்னான் அப்போ. உன்னையும் புரிஞ்சிக்க சிரமப்படாது, பேசாமல் பார்த்துட்டே இருக்கணும். அதுக்குத்தான் சுவாமி நம்மை படைச்சிருக்கார். அப்போவுக்கு சட்ட திகைப்பாக இருந்தது. அதை கேட்டு உள்ளுக்குள்ளேயே கொதித்தது. அடக்கி கொண்டே புரியறதோ என்னமோ, எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை என்று உதட்டை கடித்து கொண்டான். என்ன பண்றது என்றார் அவர். பிறகு இருவரும் பேசவில்லை. வீட்டு வாசற்படி ஏறும்போதே, எங்கடா போயிட்ட, மத்தியானம் போனவன் என்று திண்ணையிலிருந்து எழுந்து வந்து அம்மா சட்டென்று நிறுத்திவிட்டாள். அதற்கு மேல் பேச முடியவில்லை. குரல் நடுங்கி கரகரத்தது. எங்கண்ணா போயிட்ட என்று கேட்ட காவேரி அம்மா தழதழைப்பதை பார்த்தாள். சும்மா தாண்டி பீச்சில் போய் உட்கார்ந்திருந்தேன். போனா அம்மா கிட்ட கூட சொல்லாம தான் போறதாக்கும். இனிமே எங்க போனாலும் சுருக்க வந்துடணா, நாழியாகும்னா சொல்லிட்டு போ என்று அம்மாவை பார்த்து கொண்டே சொன்னாள் காவேரி. சரி சரி போ, இது என்ன பரபரப்பு, யாராவது கேட்டா சிரிப்பா? இதையெல்லாம் கேட்டு அப்புவுக்கு உடல் குன்றிற்று. அம்மா தன்னிடம் காட்டும் பரிவை இவர்கள் காவேரி கூட புரிந்து கொண்டு ஒத்து ஊதுகிறாளே என்று ஒரு லஜ்ஜை ஊவாமுள்ளாக சிறு குத்தல் குத்திற்று. என்னை பார்த்தால் சின்ன பையன் மாதிரி இருக்கிறதா? ஏன் இப்படி எல்லாரும் புலம்புகிறார்கள்? நானாக எரியும் செய்ய எனக்கு திராணி கிடையாதா, சுய மூச்சு கிடையாதா? இல்லை, இந்த வீட்டை கண்டு நான் சிணுங்குவதை இவர்கள் புரிந்து கொண்டு என்னை குழந்தையாகவே அடித்து வாயை மூட பார்க்கிறார்களா?
சாப்பிடுவதற்கு முன் ஜபத்திற்காக உட்கார்ந்திருந்த சிறு பொழுதில் இதையேத்தான் நினைத்துக் கொண்டிருந்த அவன் அப்பொழுது யாரும் அதிகமாய் பேசவில்லை. கிருஷ்ணன் ஏதோ கல்லூரியில் நடந்ததை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். மற்றவர்கள் ஒட்டாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். காவேரி நிமிராமல் போட்டு கொண்டிருந்த அப்புவையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். சாப்பாடு முடிந்ததும் அப்பு சித்தன் குளத்துக்கு கடிதத்தை வாங்கி கொண்டு மாடிக்கு வந்து விட்டான். அப்புவுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் என்று ஆரம்பித்து கடற்கரையில் அப்பா சொன்ன செய்திகளை கடிதம் உருளை எழுத்துகளில் சொல்லிற்று. சில சமயம் அத்தையை பார்க்கும்போது கவலையாக போய்விடுகிறது. எப்பொழுது வரப்போகிறானோ என்று உன்னை பற்றி 2 தடவை சொன்னாள். நீ முடிந்தால் வந்து பார்த்து விட்டு போனால் அவளுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் வேலை இருந்தால் சிரமப்பட வேண்டாம். அத்தை உன்னை பற்றி பேசத் தொடங்கினால் 1 மணி நேரம் பேசுகிறாள். உன் அப்பா அம்மா எல்லோருக்கும் என் நமஸ்காரங்களை சொல்லவும். அத்தையும் ஆசி கூறுகிறாள். தப்பு இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அநேக நமஸ்காரம். இந்து 4-5 தடவை அதை படித்து படி அப்புவுக்கு கண்ணை அப்பால் எடுக்க முடியவில்லை. பவானி அம்மாளின் சோர்ந்த உடலும் பெருமூச்சும் அப்போதைக்கப்போது கண்முன் வந்து போயிற்று. இந்து கூட நன்றாக எழுதுகிறாளே, எங்கே உட்கார்ந்து எழுதியிருப்பாள், எப்படி எழுதியிருப்பாள்? பலகை அல்லது ராமாயண புத்தகத்தை மடிமேல் வைத்துக் கொண்டு எழுதினாளா, அல்லது குமாஸ்தா மேஜை மீது வைத்துக்கோ எழுதினாளா? அந்த மேஜை தான் தலையை வைத்து சாய்ந்திருந்த போதுதான் அன்று வந்தாள். தலையை வருடினாள். பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். இந்து இந்து, நான் எங்கேயோ வந்து உட்கார்ந்திருக்கிறேனே, சத்திரத்தில் வந்து தங்கினவன் மாதிரி இருக்கிறதே. இங்கு தப்பு இருந்தால் மன்னித்துக் கொள்ளவுமா? எந்த தப்பை சொல்லுகிறாள்? எழுத்து தப்பு ஒன்றுமில்லையே. கடிதத்தை பார்த்து கொண்டே இருந்தான் அவன். என்னடா அப்போ எழுதியிருக்கா? அம்மாவின் குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டது. ஒன்றுமில்லைம்மா, எழுத்து சரியா புரியல, பார்த்துட்டு இருந்தேன் என்று திக்கிட்டு போனார் போல் தடுமாறினான் அவன். அதுக்கு இப்படி பதறுவானேன் என்று அவனை கண்ணெடுக்காமல் பார்த்தாள் அம்மா. அப்பு கடிதத்தை மடித்தான். நாளைக்கு சித்திரன் குளத்துக்கு போறியாமே. ஆமா அம்மா, பார்த்துட்டு வர வேண்டாமா? பார்த்துட்டு வரத்தான் வேணும். அழுத்தம் பின்பகுதியில் விழுந்ததை கேட்டு நிமிர்ந்தான் அவன். ஏம்மா? அம்மா ஒரு நிமிஷம் பதில் சொல்லவில்லை. திரும்பி பார்ப்பது போலவே கடைக்கண்ணாலேயே 4 பக்கமும் பார்ப்பது போல இருந்தது. அம்மாவை பிடிக்கலேன்னு அங்கேயே இருந்துட மாட்டியே? அவன் காதுக்கு மட்டும் எட்டும் தாழ்ந்த குரலில் வந்தது இது. ஆனால் முழுவதையும் சொல்லி முடிக்கவில்லை அவளால். அதற்குள் கண்ண முதலெல்லாம் கோணி நடுங்கின. கண்ணில் தெப்பம் கட்டிவிட்டது. அப்பு தலையை குனிந்து கொண்டான். அப்புவின் மூத்த சகோதரி சேலத்தில் வாழ்க்கைப்பட்டிருந்தாள். கல்யாணமாகி 9 வருடமாகிவிட்டது. ஆனால் 3 தடவைக்கு மேல் பெற்றோர் வீட்டுக்கு வந்ததில்லை. கடைசியாக வந்தது மூத்த பையன் கிருஷ்ணனின் கல்யாணத்தின் பொழுதுதான். கல்யாணத்திற்கு நேராக சிதம்பரத்திற்கு வந்து விட்டார்கள் கணவனும் மனைவியும். முகூர்த்தத்தன்று மாலையே மனைவியை அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டான் அந்த மாப்பிள்ளை. வந்திருந்தவர்கள் 4 நல்ல வார்த்தை சொல்லி தாடையை பிடித்து அவன் தங்க முடியாவிட்டால் அவளையாவது 1 வாரத்துக்கு விட்டு போகுமாறு கெஞ்சிய பிறகு ஒன்றும் சொல்லவும் மெல்லவும் முடியாமல் அவன் மட்டும் புறப்பட்டு போனான். அப்படி முரடனும் அல்ல, பேச்செல்லாம் நயமாக அடக்கமாகத்தான் இருக்கும். ஊருக்கு உலகத்துக்கு அவன் நல்லவன்தான். அவன் மளிகை வியாபாரம் நடத்துகிற கடை தெருவில் அவனுக்கு நல்ல பெயர் தான். வியாபாரிகளை குற்றவாளிகளாக நினைக்கிற பல அதிகாரிகளிடம் கூட நல்ல பெயர் வாங்கியிருந்தான். மாமனார் வீட்டோடு மட்டும்தான் அவன் ஒட்டவில்லை. என்னமோ நம்மை கண்டால் அவனுக்கு பிடிக்கல என்று தண்டபாணி காவேரியிடம் ஒரு நாள் சொன்னார். அதோட விட வேண்டியதுதான். என் மேலே பிரியமா இரு இருன்னு பல்லை கட்டிண்டு நிற்க முடியுமா நாம என்று அலங்காரமும் விட்டுவிட்டாள். கார்த்திகை சீர், நவராத்திரி சீர் என்று பெரிய பிள்ளையிடமே கொடுத்து அனுப்பி விடுவாள். ரொம்ப நாளாச்சே நீ அவளை பார்த்து. திருச்சினாப்பள்ளி வழியாக போறதுக்கு பதிலாக ஈரோடு வழியா போயேன். சேலத்துல ஒரு நாள் இறங்கிக்கோ. அவளை பார்த்து விட்டு அப்புறம் நேராக பஸ்ஸில் போய் கூட போயிடலாம். சுருக்கு வழி, ஈரோடுக்கு கூட போக வேண்டாம் என்று அப்புவை வழி திருப்பினாள் அலங்காரம். அதோடு நிற்கவில்லை. 7:30 சுமாருக்கு டாக்ஸி கொண்டு வர சொன்னாள். அப்புவை ஸ்டேஷனிலிருந்து கொண்டு விடுவதற்காக தானும் கிளம்பி விட்டாள். ஒரு நாளும் இல்லாத திருநாளாக கோபு ஒன்று கிளப்பிலிருந்து சீக்கிரமே வந்து வீட்டுக்கு வந்து விட்டான். டேய், நீ எப்போவுமே ஸ்பெஷல் தாண்டா. உனக்கு தனியாக ஒரு படிப்பு, ஒரு குடுமி. நீ ஊருக்கு போனேன்னா டாக்ஸி, அதுவும் அம்மாவே கொண்டு விடவரா? நான் கல்கட்டாவுக்கு போனேனே ட்ரைனிங்க்கு, அப்போ கூட அம்மா வரல. நீ தனி தாண்டா. நீ கணப்பாடி இல்லை, வேதம் படித்தா அதுக்கு தனி மரியாதை, தனி வாகனம். எப்படியெல்லாம் நடக்குது பார். சிவசு சார் மாத்திரம் இன்னைக்கு காலமே இங்கே வந்திருக்கட்டும். ஓய் பிராமணா, உம்மை காரை கொடுத்துருப்போம்யா கொஞ்சம். நிச்சயம் அந்த பிளிமத்தை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பா அம்மா. நீ பலே ராஜாடா என்று வேட்டியை லேசாக தூக்கி தொடையிடுக்கில் சொருகியவாறு ஒரு கையால் அப்புவின் முதுகில் அடித்தான் கோபு. பின்னே உனக்குத்தான் ஸ்பெஷலாக செய்யணுமாக்கும். கிளப்பில் போய் தினம் 3 சீட்டை வச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டுருக்கியே, அதுக்கு பாத பூஜை பண்ணணுங்கிறியோ? உன்னை உட்காத்தி வச்சு எம்மா எம்மா நான் நிஜமாகத்தாமா சொன்னேன் என்று அப்பால் நகர்ந்தான் கோபு. டாக்ஸி வந்தது. அப்புவோடு அலங்காரத்தம்மாள் ஏறிக்கொண்டாள். வேறு யாரையும் அவள் துணைக்கு கூப்பிடவில்லை. அந்த குழந்தைகள் வரட்டுமா என்று கேட்கவும் துணியவில்லை.
சுருக்க வந்து சேரு என்றார் தண்டபாணி. சரிப்பா. டாக்ஸி மாடுகளை கடந்து ஊர்ந்தது. அம்மா சிறிது நேரம் பேசவில்லை. மவுண்ட் ரோடு சேர்ந்ததும் இந்த கோபு ஏதோ சொல்லித்தேன்னு வருத்தப்படுறியோடா அப்போ என்று கேட்டாள். வருத்தப்படும்படியே ஒன்றும் சொல்லலையே அவன். ஒரே பேத்தலாம் எப்பவும் போல பேத்தித்தே அது. உன்னை மட்டும் தனியாக கவனிப்பேன்னு அவர்கிட்ட கார் கூட கேட்டிருப்பேன்னு ஸ்டேஷனுக்கு உன்னை கொண்டு விட. அது வேடிக்கையா தானம்மா சொன்னான். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே வெட்கமாக இருக்கேம்மா. எனக்கு மட்டும் என்ன தனியா? அவள் அதற்கு பக்க பதில் அப்பொழுது வரவில்லை. வெகு நேரம் கழித்து வந்தது. ஸ்டேஷனை அடைந்ததும் பிளாட்ஃபாரத்துக்குள் போனபோது நீலகிரியில் ரயில் புறப்பட வேண்டிய பாதை வெறுமே கிடந்தது. வண்டி புறப்பட ஒரு மணி நேரம் இருந்தது. ஆனால் வண்டி தொடரை இன்னும் பிளாட்ஃபாரத்திற்கு கொண்டு வரவில்லை. அப்பூவும் அம்மாவும் ஒரு துணியை விரித்து உட்கார்ந்து கொண்டார்கள். நீ தனிதாண்டா அப்பு, உன்னை தனியாக கவனிச்சு கவனிச்சு தானேடா நான் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். நீதானே கடைசி பிள்ளை எனக்கு. அம்மா நிமிர்ந்து பார்க்க பயமா இருந்தது அவனுக்கு. என்னத்தை பண்ணி சுட்டுக்கலாம்னு அலைஞ்சேன்? நெருப்பால சுட்டுக்கிறதா, கரண்ட்ல கையை கொண்டு கையை வைக்கிறதா, அதெல்லாம் என்ன பண்ணி தொலைக்கும்? சாகத்தானே அடிக்கும், சாம்பலாகத்தானே அடிக்கும். கடைசியிலே உன்னை பாடசாலையில கொண்டு விட்டுறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன். வேதம் படிச்சா வயசேது, அவள்லாம் ரிஷி ஆயிடுவா, நெருப்பாயிடுவா. அப்படி நீ வருவே அப்போ உன்னை பார்த்து உன் காலில் விழுந்து எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அம்மா உதட்டை கடித்து அழுது கொண்டிருந்தாள். புடவை தலப்பால் கண்ணை துடைத்து கொண்டாள். அங்கு பிளாட்பாரத்தில் எட்ட நிற்பவர்கள் அதை பார்த்து கொண்டு நின்றார்கள். என்னம்மா இது என்றான் அப்பு. பேசாம இருமா. அம்மா சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். முகத்தை துடைத்து கொண்டாள். இந்த மூணுக்கும், கோபு, வேம்பு, காவேரி மூணுக்கும் என்னை கண்டா பிடிக்கல. காலை சுத்தின பாம்பானா விடாமல் வந்து தொலைச்சுட்டே இருக்கு. அது வரபோதெல்லாம் கடைசி ரெண்டும் துடிச்சு செத்து போறதுகள். மூஞ்சியை காமிக்காம எதிர்த்து உள்ள இருட்டிலே போய் உட்கா கண்ணைய வச்சுண்டு கிடக்கு. ரெண்டும் மண்ணி அடுப்பை விட்டு வந்ததில்லை. தானும் சாதமா வெந்து போயிடப்படாதான்னு வேண்டின் இருக்கா என்னமோ அது. நான் என்னடா பண்ணுவேன், உன்னோட வந்துடணும் போல இருந்தது. நானும் வரலாமோன்னு உன்னை கேட்கலாம்னு பார்த்தேன். காலமே பிடிச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ போகப்படாது போகப்படாதுன்னு ஏதோ சொல்லிண்டே இருந்தது. அப்புறம் ஸ்டேஷனுக்காவது போயிட்டு வருவோம்னு வந்தேன். நீ திரும்பி வருவியோ வரமாட்டியோன்னு திக்கு திக்குங்கிறது. அதுக்காகத்தான் கூடவே உன்னை நாயா துரத்திண்டு வந்தேன். கடகட வென்று ஒரு டிராலியை தள்ளிக்கொண்டு கடந்து செல்கிறான் போர்ட்டர். 4-5 பேர், 3 பேர் என்று பிரயாணிகள் கூட்டம் இருவரையும் நெருங்கி நின்றன. பிளாட்பாரத்து கூட்டம் பெருகிற்று. ஓரத்தில் இருந்தவர்கள் முன்னே வந்து நின்றார்கள். வண்டி வந்திருக்குமா என்று எழுந்தான் அப்பு. அம்மாவும் எழுந்தாள். இருவரும் பேசவில்லை. கூட்டத்தை இடித்து கொண்டு ஏறி இடம் பிடித்து உட்கார்ந்தும் பேசவில்லை. அம்மா ஜன்னலை பார்ப்பதும் அவனை பார்ப்பதுமாக உட்கார்ந்திருந்தாள். நடுவே உதட்டை கடித்து அளவற்ற பிரயாசையுடன் அடக்கிக் கொள்வது போல் இருந்தது. அதையும் மீறிக்கொண்டு அவளது கண்ணில் வந்து மிதந்தது. சுற்றிலும் ஏக எரிச்சல் இரைச்சல். இருக்கைக்கு அடியில் தள்ளு பெட்டி முனைகளிலிருந்து காலை காத்து கொள்வதிலேயே பாதி பொழுது போய்விட்டது. அந்த பெட்டியை உள்ளே இருந்து இழுத்து திறந்து கொண்டிருந்தான் அதன் சொந்தக்காரர். சற்று பேசாமல் இருந்த அம்மா, உனக்கு ஜாதகங்களும் வந்துட்டு இருக்கடா அப்போ என்று அவனை உற்று பார்த்தாள். எதுக்காக எதுக்காகவா, ஜாதகம் எதுக்கு கொண்டு கொடுப்பா, ரொம்ப நன்னா இருக்கு கேட்கறது. அப்பு வாயை மூடிக்கொண்டான். சற்று கழித்து, இப்படியே இருந்தா போறோம் என்று என்னென்னமோ குமரி வந்ததை அடக்கிவிட்டு முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டு சொன்னான். குதிரையிலே விளக்கெண்ணெயை கலந்து விட போறான்னு சொன்னான் ஒரு மாப்பிள்ள. அந்த மாதிரி பேசுறையே, நல்ல இடமாக வரணும்னு தான் நான் பேசாமல் இருக்கேன். சேஷராமன் இருக்கானே தமிழ் வாத்தியார், அவன் கூட அனுப்பிச்சிருக்கான். போன வாரம் கூட அவரை பார்க்க போயிருந்தேனே. அப்பா ஏதோ ப்ரூஃபை கொடுத்து விட்டு வர சொன்னாளே. ஓ, அந்த பொண்ணை பார்த்தியோ? பார்த்தேன். எப்படி இருக்கா? ரொம்ப லட்சணமாத்தான் இருக்கா? வெறுமே சொல்றதா லட்சணம்னு? 100,000 பெண்களை நிறுத்தி வச்சா கிடைக்காது அந்த மாதிரி. அப்பு நினைத்து பார்த்தான். உண்மைதான், அசாதாரண வடிவம். அந்த ப்ரூஃபை அவன் ப்ரூஃபை எடுத்து போன போதுதான் சேஷராமன் வீட்டில் இல்லை. அவருடைய 2 பையன்களும் இந்த பெண்ணும் அதை அக்கா என்று கூப்பிட்டு கொண்டு வந்த அவன் வந்ததை தெரிவித்து ஒரு 10 வயது பெண்ணும் தான் இருந்தார்கள். யாரு என்று கேட்டுக்கொண்டே அந்த பெரிய பெண் பிறகு வந்தது. எத்தனை பெரிய கண், இமைதான் எத்தனை நீளம், எவ்வளவு வளைவு, வேறு ஒன்றையும் சிறிது நேரம் பார்க்க முடியாதபடி அடித்து விடுகிற கண் அது. ஆண் பிள்ளைகளை கண்டு பொய் மிரட்சி மிரளுகிற பெண்களைப் போல் மிரளாமல் அது சற்று ஏற இறங்க பார்த்தது அவனை. அவன் உயரத்தை பார்த்துதான் பிரமித்ததோ என்னவோ. பிறகு அடங்கிய புன்சிரிப்புடன் யார் என்று கேட்டது. முகம் சற்று சதுரம், பிலு பிலுவென்று தலையின் முன் மயிர் ஸ்நானம் செய்து உலர்த்தி பம்மி இருந்தது. சேஷராமன் இருக்காரா? இல்லையே. நீங்க யாரு? உள்ள வாங்கோளேன். பரவாயில்லை, இந்த கவரை அவர் வந்தா கொடுத்து விடணும். தண்டபாணி அனுப்பிச்சார்னு சொல்லணும். ஓ, தண்டபாணி மாமா அனுப்பிச்சாரா? ஆமா. நீங்க? நான் அவர் பிள்ளை. அப்புவா? ஆமாம். அவனுக்கு திகைப்பாக இருந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. அப்புவா என்று கேட்டவுடன் அவள் கண்
இன்னும் பெரிதாகிவிட்டது. புன்னகை இரண்டு இன்னும் நீண்டு ஓரத்தில் புள்ளிட்டது. உள்ளே வாங்களேன் என்று பின்னே நகர்ந்தாள் அவள். அப்பா, அப்பா எப்படி இத்தனை அழகா இருக்கிறாள்! ஐயோ ஐயோ என்று கூசி நடுங்கிக் கொண்டே உள்ளே தொடர்ந்தான். அடையாளமே புரியலையே, ஒரேடியா உசந்து போய் என்றாள் அந்த பெண். நான் பார்த்ததே இல்லையே என்று பெஞ்ச் முனையில் உட்கார்ந்து கொண்டு இழுத்தான் அவன். கூடம் அப்பால் முற்றம் குழாயடி, அங்கங்கே கரியேறிய வெண்கலப்பானை, பற்று பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்க போட்டிருந்தன. ஒரே அழுக்கும் பாசியும் பிடித்த தண்ணீர் தொட்டி, குழாயிலிருந்து அதைவிட கருப்பாக ஒரு பழைய தகர கூடல்வாய் தொட்டி மீது சாய்ந்து இணைத்திருந்தது. அந்த சூழ்நிலைக்கும் அவளுக்கும் பொருத்தமோ பாந்தமோ இல்லை. உங்க அக்கால கல்யாணத்தின் போது நான், அம்மா, அப்பா எல்லாரும் வந்திருந்தோமே. நான் அப்ப ரெண்டாவது ஃபார்ம் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நீங்க சின்ன பையனா, இப்போ அடையாளமே தெரியலையே. இருங்கோ, அண்ணாவை கூப்பிடுறேன் என்று முற்றத்தை ஒட்டியிருந்த மாடிப்படி ஏறினாள் அவள். ஒரு நிமிஷத்திற்குள் ஒரு அண்ணா இல்லை, ரெண்டு அண்ணாக்கள் வந்தார்கள். தண்டவாணி மாமா பிள்ளையா நீங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தான் சற்று உயரமாக இருந்தவன். இந்த தங்கைக்கும் இவர்களுக்கும் எத்தனை வித்தியாசம்! மூக்கு நீளம் நீளந்தலை, மிக சாதாரண முகம், கன்னமும் மோவாயும் தான் அந்த தங்கை மாதிரி இருந்தன. உள்ளே போன தங்கை வெளியே வந்தாள். வேலை செய்து உயர்த்து பளபளத்த முகத்தை துடைத்து கொண்டு வந்தாள் போலிருக்கிறது. மூக்கிலும் கண்ண எலும்பிலும் கண்ட எண்ணெயை அகன்று துடைத்த இலை மாதிரி இருந்தது. இப்போது அண்ணன்களோடு பேசிக்கொண்டிருந்த அப்புவின் கண்முன் அந்த பெரிய கண்களும் அசாதாரணமான நீண்டு வளைந்த இமை மயிரும் தான் இமைத்துக் கொண்டிருந்தன. இந்த வீட்டில் இவ்வளவு அழகாக எப்படி இருக்க முடிகிறது இவளால் என்று நினைத்து கொண்டே இருந்தான். முதலில் அவர்கள் கேட்ட கேள்வியை கூட சரியாக காதில் வாங்கிக் கொள்ளாமல் பின்பு ஜாக்கிரதை படுத்திக் கொண்டான். அவன் படிப்பு சம்பாத்தியம் பற்றி எல்லாம் பற்றி கேட்டார்கள். பாடசாலையில் 16 வருடம் படித்தது, மைசூரில் பரீட்சை கொடுத்தது, இப்போ 3 மாசம் 300 ரூபாய் சம்பாதிப்பது, எல்லாவற்றையும் கேட்க கேட்க சொல்லிக்கொண்டே வந்தான். நடுநடுவே அவளை பார்த்தான். சமையலறை நிலையோரமாக நின்றிருந்தவளை பார்க்கும்போது யாரோ அழகாக கோலம் போட்டு நிமிர்த்தி நிறுத்தியிருந்தது போல இருந்தது. இடையில் மட்டும் ஒரு வர்ணம் போன ஒரு பூ போட்ட புடவையை, வேலை செய்த ஈரம், துவளல், கசங்கள் எல்லாம் அதில் ஒண்டி கிடந்தன. சமையலறைக்குள் சற்று போவதும் மீண்டும் வந்து நின்று பேச்சை கேட்பதுமாக இருந்த அவள் முகத்தின் மலர்ச்சியையும் பரபரப்பையும் பார்க்கும்பொழுது வீட்டில் ஏதோ பண்டிகை வந்துவிட்டது போல இருந்தது. காபி போட்டுக் கொடுப்பதற்காகத்தான் அவள் இவ்வளவு இறைச்சல் உள்ளுக்கும் கூடத்திற்கும் குடித்துவிட்டு விடை பெற்றுக் கொண்டு வந்து பஸ்ஸில் ஏறியவன் வெகு நேரம் வரையில் அந்த வீட்டையே நினைத்துக் கொண்டிருந்தான். தாயார் இல்லாத குடும்பம் என்று இரவு அப்பாவின் செய்தியை சொல்லும் பொழுதுதான் தெரிந்தது. அவள் மாநிலத்திற்கும் குறைவான பழுப்பு, ஆனால் அந்த கண்ணும் முகச்சதுரமும் அசாதாரணம் கலையின் புஷ்டியும் அந்த பழுப்பை வெண்கல விளக்கை விபூதியிட்டு தேய்த்தது போல துடைத்து விட்டு பொலிய வைத்தன. இப்போது அம்மா சொன்னதும் அத்தனையும் அந்த எரிச்சல்களில் நெருக்கத்துக்கிடையில் பார்த்தான் அவன். லட்சணம் கிடக்கட்டும், சமர்த்துன்னா சமர்த்து, அது அதுக்கு என்ன? பள்ளிக்கூடம் முழுக்க படிக்க முடியல, அவன் அம்மா செத்து போயிட்டா, வீட்டை கவனிச்சிக்க ஆள் இல்லை, படிப்பை நிறுத்தி விட்டார் அவர். ஆனா உடம்போடு பிறந்த சமர்த்தை நிறுத்த முடியுமோ? படிச்சா மட்டும் வராத பணிக்கையும் குரலையும் பேச்சையும் நிறுத்த முடியுமோ? அதெல்லாம் பார்த்துதான் உங்க அப்பா மாஞ்சு போயிட்டா. நீ போயிட்டு வந்த மூணாம் நாளைக்கே ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தது அந்த பிராமணன். நல்ல வேலையா அப்பா இல்ல, இருந்திருந்தா ஜாதகத்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது சுவாமி. பையன் மனசுக்கு பிடிச்சா சரின்னு எத்தையாவது உளறி கொட்டிருப்பா. நான் ஜாதகத்தை வாங்கி வச்சுட்டு வந்தா கொடுக்குறேன்னு சொன்னேன், அப்பா வந்ததும் கொடுத்தேன். அப்பூவுக்கு நிச்சயமா அந்த பெண்ணை பிடிக்கத்தான் பிடிக்கும்னு ஆரம்பிச்சா அப்பா. ரொம்ப அழகா இருக்கு இந்த கிரிசை கட்டவ பொண்ணை பண்ணிக்கவா? 16 வருஷம் தபஸ் பண்ண அனுப்பின நம்ம பிள்ளைன்னு சத்தம் போட்டப்புறம் அப்பா பேச்சை நிறுத்தினான். சேஷராமன் சாவதுதான், ஆனா அவ செத்து போயிட்டா. சொல்லப்படாது, அவ சேஷராமன் மாதிரி இருந்திருந்தா சரின்னு தாராளமா பண்ணலாம். முதல்ல ஒரு சேட்டு பள்ளிக்கூடத்துல அந்த பிராமணன் வேலையா இருந்தது. பிள்ளைக்கு பூணல் போடுற எண்ணெய் அது எல்லாரையும் நாளைக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்டுருக்கு, சேட்டையும் கூப்பிட்டுருக்கு. அவன் வந்தான், அப்புறம் 2 தடவை அவ ரெண்டு பேரையும் ஏதோ விசேஷம்னு கூப்பிட்டான் போனான். அப்புறம் அவ சேட்டு வீட்டுக்கு போய் ஊறுகாய் பண்ணி கொண்டு கொடுப்ப, நல்ல சமையல், நம்ம சமையல் அவன் பொண்டாட்டிக்கு பண்ண கத்துக் கொடுக்குறேன்னு போவே, அவ்வளவுதான். ரொம்ப தூரம் போயிட்டு சேஷராமன் 2 வருஷம் சகிச்சு பார்த்தான், முடியல. அந்த பள்ளிக்கூடத்தையே விட்டுவிட்டு இன்னொரு கோடின்க்கு போவோம்னு சைதாப்பேட்டையை பார்க்க வந்து சேர்ந்தான். எத்தனை தூரம் வந்தால் என்ன, வாழைப்பால் கரை வெளுத்தா போயிடும், துணி கிழிஞ்சாத்தான் உண்டு. இந்த சம்மந்தத்துக்கா 16 வருஷம் புடம் போட்டேன், ஜாதகம் பொருந்தலேன்னு லெட்டர் போட்டு விட்டு மறுகாரியம் பார்க்கட்டும்னு சொன்னேன். எழுத சொல்லி லெட்டரை போஸ்ட் பண்ணின அப்புறம் தான் எனக்கு குளிர் விட்டது. அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்பா வேணும்னு தான் உன்னை அங்கே ப்ரூஃபை கொடுக்க சொல்லி அனுப்பிச்சான்னு. நீ அவளை பார்க்கணுமாம், உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பிச்சாலாம். என்னை ஒரு வார்த்தை கேட்கப்படாதான்னு கேட்டேன், பேசாமல் முழிக்கிறா.
உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன்னு இழுத்தா. அப்புறம் நான் பிடிக்கலைன்னு சொல்லுவேனா? அப்படி சொன்ன வாய்க்கு சோறு கிடைக்காது. எனக்கும் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா அத்தியனம் பண்ணின குழந்தையை கசாப்பு கடையில் விட்டுவிட முடியுமான்னு கேட்டேன். அப்புறம் வாயை மூடிண்டா அப்பா. தெருவோடு போகும்போது சரக்கென்று பருந்து ஒன்று கையில் இருக்கிறதை லாவிக்கொண்டு தோலையும் கீறிவிட்டு போனது போல்